நாட்டில் அனைத்து தரப்பினரின் கூட்டு முயற்சியுடன் கொரோனா பரவலுக்கு எதிரான நடவடிக்கைகள் வெற்றி பெறும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். தற்போது மக்களிடையே அச்சம் களையப்பட்டு தன்னம்பிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து 10 மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் பாதிப்பு அதிகம் உள்ள மாநிலங்களில் கொரோனா பரிசோதனைகள் அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பல்வேறு மாநிலங்களில் எடுக்கப்பட்ட தொடர் நடவடிக்கைகள் மூலம் சிகிச்சை பெறுவோரின் சதவீதம் குறைந்து குணமடைவோரின் சதவீதம் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். ஒருவருக்கு நோய் பாதிப்பு குறித்து 72 மணி நேரத்திற்குள் கண்டறிந்தால் அவரை விரைவில் குணப்படுத்த முடியும் என்று மருத்துவ நிபுணர்கள் கூறியுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். ஆரோக்கிய சேது செயலி இதற்காக திறம்பட பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த கொரோனா பாதிப்பில் 10 மாநிலங்களில் 80% பாதிப்பு உள்ளதாக கூறினார். இதனால் இந்த மாநிலங்களில் கொரோனாவை கட்டுப்படுத்துவது அவசியம் என்று தெரிவித்தார். நாட்டில் இறப்பு விகிதத்தை குறைத்ததுடன் குணமடைந்தோரின் சதவீதத்தை அதிகரித்து சரியான பாதையில் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் கூறினார். ஹம் குவாரண்டைன் கி வ்யவஸ்தா இசி வஜஹ சே ஆஜ் இத்னே அச்சே தரிகே சே லாகூ கர் பா ரஹே ஹே. எக்ஸ்பர்ட்ஸ் அப் யே கஹ ரஹே ஹே கி அகர் ஹம் சுரூவாத் கே 72 கண்டே மே ஹி கேசஸ் கி பஹச்சான் கர் லே तो ये संक्रमण काफी हद तक धीमा हो जाता है. இன்றைய கூட்டத்தின் போது ஒவ்வொரு மாநிலங்களும் கொரோனா தடுப்பு பணியில் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டது மற்ற மாநிலங்களுக்கு உதவும் என்று தெரிவித்தார். தொற்றை கண்டறிதல், தனிமைப்படுத்துதல், பரிசோதனை நடத்துதல் ஆகியவற்றை திறம்பட செய்தால் கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும் என்றும் பிரதமர் கூறினார். खासतौर पर बिहार, गुजरात, यूपी, पश्चिम बंगाल और तेलंगाना यहां टेस्टिंग बढ़ाने पर खास बल देने की बात हम लोगों की बातचीत में से उभर करके आ रही है. साथियों, अब तक का हमारा अनुभव है कि कोरोना के खिलाफ कंटेनमेंट, कॉन्टैक्ट ट्रेसिंग और सर्वेलेंस ये सबसे प्रभावी हथियार है. இக்கூட்டத்தில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, பஞ்சாப், பீகார், குஜராத், தெலுங்கானா மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்றனர். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் இக்கூட்டத்தில் பங்கேற்றார். தமிழகத்தை பொறுத்தவரை நாட்டிலேயே அதிகபட்சமாக கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் தொற்று குறைந்து வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பிரதமருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் காணொலி வாயிலாக பேசிய அவர் தமிழகத்தில் தற்போது 130 கொரோனா பரிசோதனை மையங்கள் உள்ளதாகவும் இதன் மூலம் நாளொன்றுக்கு 65,000 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். நாளொன்றுக்கு இதனால் அரசுக்கு 5 கோடி ரூபாய் செலவாவதாகவும் இதில் 50% தொகையை பிரதமரின் நிவாரண உதவித் தொகையிலிருந்து வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இலக்குடன் கூடிய வேகமான பரிசோதனை என்ற முறையில் தமிழக அரசு கொரோனாவை கட்டுப்படுத்த இதுவரை 32,92,958 மாதிரிகளை பரிசோதித்துள்ளதாக முதலமைச்சர் கூறினார். தமிழகத்தில் சிறந்த சிகிச்சை முறை பின்பற்றப்படுவதால் கொரோனா உயிரிழப்பு விகிதம் 1.6% குறைந்துள்ளதாகவும் குணமடைந்தோர் விகிதம் 80.8% உயர்ந்திருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தை பொறுத்தவரை உயர் ரக மருத்துவ உபகரணங்கள் வாங்குவதற்காக செலவிடப்பட்ட நிதியை பட்டியலிட்ட முதலமைச்சர் உயர் ரக உயிர்காக்கும் கருவிகளை வாங்குவதற்கு நிதி வழங்க வேண்டுமென பிரதமரை கேட்டுக்கொண்டார். சென்னையை பொறுத்தவரை மாநகராட்சியின் 15 மண்டலங்களுக்கும் பிரத்யேகமாக IAS மற்றும் IPS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு 6 அமைச்சர்கள் முகாமிட்டு தொடர்ந்து எடுத்த தொற்று தடுப்பு நடவடிக்கைகளால் கொரோனா பாதிப்பு குறைந்து வருவதற்கான சமிக்கைகள் தெரிவதாக முதலமைச்சர் கூறினார். நவம்பர் மாதம் வரை தமிழகத்தில் ரேஷன் பொருட்களை சீராக விநியோகிப்பதற்கு ஏதுவாக 55,637 மெட்ரிக் டன் துவரம் பருப்பை வழங்க வேண்டுமென பிரதமரை அவர் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் முதலீடுகளை ஈர்க்க ஏதுவாக RBI முன்னாள் ஆளுநர் டாக்டர் சி ரங்கராஜன் தலைமையில் வல்லுநர் பரிந்துரைக் குழுவை அரசு அமைத்துள்ளதை அவர் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு ஏற்கனவே மத்திய அரசு 512 கோடி ரூபாயை கொரோனா தடுப்பு மற்றும் அவசர கால நிதியாக வழங்கியுள்ளதாகவும் இதனை 3,000 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார்.
இதேபோல் நடப்பு நிதியாண்டில் கொரோனா பாதிப்பால் தமிழக அரசு நிர்ணயித்த பட்ஜெட்டில் பற்றாக்குறை ஏற்படும் என்பதால் இதனை ஈடு செய்ய மத்திய அரசு 9000 கோடி ரூபாய் நிதியை வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கோரிக்கை விடுத்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.